श्रीमत्यै गोदायै नमः, श्रीमते रामानुजाय नमः, श्रीमते अनंतार्य महादेशिकाय नमः, श्रीमते श्रीनिगमान्त महादेशिकाय नमः, अखिलात्मगुणावासं अज्ञानतिमिरापहं आश्रितानां सुचरणं वंदे अनंतार्यदेशिकम्। நமசபாயை, நாம் இன்று ஸ்ரீ திருமலை அனந்தான் பிள்ளை என்கிற ஆச்சாரியர் அருளி செய்த ஸ்ரீ கோதா சதுஷ்லோகி என்கிற ஸ்துதியினுடைய இரண்டாவது பத்தியத்தை அனுபவிக்க இருக்கின்றோம். ஆச்சாரிய வார்த்தையையே, நல் வார்த்தையையே, உபதேசத்தையே ஆணையாக சிரமேற்கொண்டு அதை நிறைவேற்றுவதே தன்னுடைய வாழ்வு என்று தீர்மானமாக இருந்து கொண்டு கைங்கரியத்தை திருமலையில் ஆற்றி வந்தார் அனந்தாழ்வான். அவர் கோதாபிராட்டி மீது மிகவும் பக்தியோடு செய்த ஸ்துதிதான் இந்த ஸ்ரீ கோதா சதுஷ்லோகி. நான்கு ஸ்லோகங்களை உடைய இந்த ஸ்துதி சதுஷ்லோகி என்று பெயரிடப்பட்டுள்ளது. இதற்கு நித்யா பூஷா என்கிற முதல் பத்தியத்தை நாம் அனுபவித்தோம். இரண்டாவது பத்தியம், மாதா சே துளசி பிதா எதி தவ விஷ்ணு சித்தோ மகான் भ्राता चेत् इति शेखरः प्रियतमश्रीरङ्गधामाय यदि ज्ञातारस्तनयास्त्वदुक्तिसरसस्तन्येन संवर्धिताः गोदादेवी कथं त्वम् अन्यसुलभा साधारणा श्रीरसि। माता चेत् तुलसी, पिता यदि तव विष्णुचित्तो महान्, भ्राता चेत् इति शेखरः प्रियतमश्रीरङ्गधामायदि ज्ञातारस्तनयाः त्वदुक्तिसरसस्तन्येन संवर्धिताः गोदादेवी कथं त्वम् अन्यसुलभा साधारणा श्रीरसि। माता चेत् तुलसी, கோதை பிராட்டினுடைய அவதாரம் நமக்கு தெரிந்தது. ஒருமுறை பகவானுக்கு புஷ்ப கைங்கரியம் செய்வதற்காக நந்தவனம் ஒன்றை அமைத்து அதில் புஷ்பத்தை எடுத்து வருவதற்காக நந்தவனம் சென்ற பெரியாழ்வாருக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. ஒரு துளசி செடியின் கீழே அழகிய பெண் குழந்தை ஒன்று அவருக்கு கிடைத்தாள். அவள்தான் கோதை, பின்னால் அவர் ஆண்டாள், அவள் ஆண்டாள் என்று பெருமைப்பட அறியப்பட்டாள். மாதாச்சே துளசி, உன்னுடைய தாய் துளசி, துளசி தேவியே உன்னுடைய தாய். எதி தவ விஷ்ணுசித்தோ மகான், பிதா உன்னுடைய தந்தையோ பெரியாழ்வார் என்று பெயர் பெற்று விளங்கிய விஷ்ணு சித்தர். பெரியாழ்வார் என்ற பெயர் அவருக்கு எப்படி கிடைத்ததுன்னு நம்ம அழகாக கோதாஸ்துதியில் சுவாமி தேசன் சாதிக்கிறார். தாத்தஸ்துதே மதுபிதஸ்துதிலேஷ வஷ்யாத் கர்ணாமிருத்தை ஸ்துதிஷத்தை ரணவாப்த பூர்வம் த்வன்மௌலிகந்த சுபகாம் உபகிருத்திய மாலாம் லேபே மகத்தர பதானுகுணம் பிரசாதம். தாத்தஸ்துதே, இதற்கு முந்தைய பத்தியமானது மாதசமுத்திதவதின் ஆரம்பிக்கும். அதற்கடுத்த பத்தியம் தாத்தஸ்துதே மதுபிதா, அம்மா உன்னுடைய தந்தையான பெரியாழ்வார் ஸ்துதிலேஷ வஷ்யாத் மதுபிதா. மதுபித் அப்படின்னு எம்பெருமானுக்கு பெயர். மது என்ற அரக்கனை, அசுரனை கொன்றவர். சிறிய
ஸ்துதி செய்தாலும் அதன் மூலம் பிரீத்தி அடையக்கூடிய எம்பெருமான். ஆனால் கர்ணாமிரதைஹி ஸ்துதிஷதைஹி அனவாப்த பூர்வம், நூற்றுக்கும் மேற்பட்ட பாசுரங்களால் அவரை புகழ்ந்திருந்தாலும், எம்பெருமானை புகழ்ந்திருந்தாலும் அதனால் அவன் பிரீத்தி அடையவில்லையாம். துவன்மௌலி கந்த சுபகாம் உபகிருத்திய மாலம், உன்னுடைய குழல் கற்றை அதோடு சேர்ந்த அந்த பூமாலையை சமர்ப்பித்து, லேபே மகத்தர பதானுகுணம் சாதம், பெரியாழ்வார் என்கிற ஒரு பட்டத்தை பெற்றார்னு ரொம்ப அழகாக சமத்காரமாக சாதிக்கிறார். அது மாதிரி விஷ்ணுஜித்தோ மகான், அந்த பெரியாழ்வார் உன்னுடைய தகப்பனார். பிராதா சேத் யதிசேகரஹ, உனக்கு ஒரு அண்ணனும் இருக்கின்றார். அந்த அண்ணன் யார் என்று கேட்டால், கோயில் அண்ணன் என்று பெயர் பெற்று விளங்கிய நம்முடைய பாஷ்யக்காரர். நாறு நரும் புகில் மாலிரும் சோலை நம்பிக்கு, நான் நூறு தடாவில் வெண்ணை வாய் நேர்ந்து பராவி வைத்தேன். நூறு தடா நிறைந்த அக்கார வடிசில் சொன்னேன், ஏறு திருவுடையான் இன்று வந்து இவை கொள்ளுங்களோ. நாச்சியாத்திர மொழியில் இருக்கக்கூடிய ஒரு பாசுரம். திருமாலிரும் சோலையில் இருக்கக்கூடிய அழகர் சர்வ சுலபர், அவரிடத்துல போய் நாம் பிரார்த்தனையை மேற்கொண்டு அதை பூர்த்தி செய்தோமையானால், இதை சமர்ப்பிக்கின்றேன் என்று பூர்த்தி செய்தால் அவன் நம்முடைய மனோரத்தத்தை பூர்த்தி செய்து வைப்பான். இது இன்றும் நடக்கக்கூடிய ஒரு சடங்கு. அதை பற்றி அறிந்திருந்த ஆண்டாள் கோதாதேவி, ரங்கநாதனை தான் மணக்க வேண்டும் என்கிற மனோரதம் பூர்த்தி அடைய அழகருக்கு நூறு தடா அக்கார வரிசில் சொன்னேன், அக்கார வரிசில் சொன்னேன் என்று கூறுகின்றாள். ப்ராமிஸ் பண்ணுறேன், நான் கண்டிப்பாக நூறு தடா அக்கார வரிசில் உனக்கு சமர்ப்பிச்சிடுறேன், என்னுடைய பிரார்த்தனையை நீ நிறைவேற்றுன்னு. நூறு தடா சமர்ப்பித்தாலோ இல்லையோ, அந்த பிரார்த்தனை மூலமாகவே அவளுக்கு ரங்கநாதனோடு திருமணம் நடைபெற்றது. ரங்கநாதனோடு அவள் ஐக்கியமானாள். ஐக்கியமானாள் என்றால் அவனுடன் பத்னியாக தேவியாக மாறிவிட்டாள். பாஷ்யக்காரர் இந்த பாசுரத்தை செவிசாய்த்தவுடனேவே, நூறு தடா சொன்னேன் என்று தானே இருக்கின்றது, நூறு தடா சமர்ப்பித்தேன் என்று இல்லையே என்று உடனே திருமாலிரும் சோலையை சென்று அண்ணன் ஸ்தானத்தில் இருந்து கொண்டு தங்கையான கோதா பிராட்டியினுடைய அந்த மனோரத்தத்தை பூர்த்தி செய்து வைத்தார். அதற்கு பிறகு ஆண்டாள் சந்தையில் ஒரு சிறு பெண் குழந்தை அவரை பார்த்து அண்ணா என்று கூறிக்கொண்டே தழுவியது என்று நாம் குரு பரம்பரை மூலமாக தெரிந்து கொள்கிறோம். அந்த குரு பரம்பராவில் இருக்கக்கூடிய அனெக்டோட்ஸ் என்று சொல்லுவாங்க இங்கிலீஷில், அந்த கதைகள் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். அதனால் பிராதா உன்னுடைய அண்ணன் யதிசேகரஹா அப்படின்னு அழகா பதம் பிரயோகம் பண்ணியிருக்கார். பிரியதமஹ ஸ்ரீரங்க தாமா யதி, ஸ்ரீரங்க தாமான ஸ்ரீரங்கராஜன், அந்த ஸ்ரீரங்கநாதன் இருக்கின்றானே அவனுடைய கேள்வன் பிரியதமஹ. அதற்கு பிறகு உன்னுடைய புத்திரர்கள் குழந்தைகள் யார் அப்படின்னு கேட்டால், ஞாதாரக, ஞாதாரகன்ற பதம் ரொம்ப சுவாரஸ்யமானது. ஜீவாத்மாக்கள் எல்லாம் ஞாதாரக, ஞானஸ்வரூபமாக இருந்து கொண்டு பிற விஷயங்களை அறியக்கூடிய தெரிந்து கொள்ளக்கூடிய தன்மையும் அவர்களுக்கு உண்டு. ஞாதா அப்படின்னா அறிபவன், இங்கிலீஷில் நோயர் அப்படின்னு சொல்கிறார். ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை, வெறும் ஞானம் மாத்திரம் கிடையாது. ஞாதா வெறும் ஞானமாக இருக்கிறதுன்றது வேற, அதற்கு மேலே ஞாதாவாக இருக்கக்கூடிய தன்மை ஜீவாத்மாக்களுக்கு உண்டு, பகவானுக்கும் உண்டு. ஆனால் பகவான் முன்னாடி சொன்னதுனால இங்கே ஞாதாரக வந்து ஜீவாத்மாக்கள் மாத்திரமே, தனையாக அப்படின்னு போட்டுள்ள தனையான குழந்தைகள். த்வதுக்தி சரசஸ்தன்யேன சம்வர்தித்தாக, ஒரு தாய் இருக்கின்றால் குழந்தை இருக்கின்றது என்று சொன்னால் அந்த தாய் அந்த குழந்தைக்கு பாலூட்ட வேண்டும், அதை வளர்க்க வேண்டும் பாலூட்டி. இப்போ கோதாபிராட்டி என்ன பண்ணுறான்னு கேட்டால், தன்னுடைய சூக்திகள்
திருப்பாவை மற்றும் நாச்சியார் திருமுகி போன்ற அந்த இரண்டு கிரந்தங்களினால் அதுவே ஸ்தன்யபானம். அது இரண்டு மூலமாக இந்த ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் அறிவை ஏற்படுத்துகின்றார். அதுதான் அவர்களுக்கு வளர்ச்சி, வெறும் உடல் வளர்ச்சி வளர்ச்சி அல்ல. அவர்களுக்கு எம்பெருமானை பற்றிய ஞானம், எம்பெருமானை எப்படி அடைவது, எம்பெருமானை அடைந்து என்ன செய்வது போன்ற மிகவும் தேவையான முக்கியமான சாரமான ஞானத்தை தம்முடைய கிரந்தங்களினால் அவள் வழங்குகின்றாள். துவதுக்தி சரச ஸ்தன்யேன சம்வர்தித்தாக, ரசத்தோடு இருக்கக்கூடிய வேதத்துக்கு வித்தாக இருக்கக்கூடிய திருப்பாவை மற்றும் நாச்சியார் திருமுகியினால் ஆண்டாள் பிராட்டி இந்த ஜீவாத்மாக்களுக்கு நமக்கு நல்ல ஞானத்தை ஏற்படுத்தி நமக்கு ஒரு எழுச்சி, நமக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கின்றாள். கோதாதேவி கதம் துவம், அம்மா கோதையே கோதாதேவியே கதம், எவ்வாறு துவம் நீ அந்நிய சுலபா சாதாரணா ஸ்ரீரசி, அந்த பெரிய பிராட்டி கூட உன்னை ஒப்பிட்டு பார்க்கும்போது அவ்வளவு சுலபமாவளோ என்று சந்தேகப்படும்படி தோன்றுகிறாள். ஆனால் நீ வந்து அந்நிய சுலபா, பிறருக்கு மிகவும் சுலபமாக இவ்வளவு சுலபமாக இருக்கின்றாயே, எப்படி இது? சாதாரணான்னு சொன்னால் அந்த இடத்துல அனைவருக்கும் பொதுன்னு அர்த்தம். சாதாரணம்னு சொன்னால் அனைவருக்கும் பொது. எப்படிமா நீ இந்த மாதிரி இருக்கின்றாய் அப்படின்னு அழகாக ஒரு சமத்காரமான ஒரு பத்தியம். இது ரொம்ப நிர்வாகம் பண்ணணும். பெருமாள், பிராட்டி, பெரிய பிராட்டி மற்றும் பூமாதேவி எல்லாருக்கச்சு கோதாதேவி மட்டும் ஸ்துதி பண்ணால் அது அவர்களுக்கும் போய் சேரணும். அதுதான் அந்த கவிகளுடைய ஒரு சாமர்த்தியம். வேதாந்த தேசிகன் கூட கோதாஸ்துதியில் ஸ்வத் பிரேயச ஸ்ரவணையோர் அமிர்தாயமானாம் அப்படின்னு, அம்மா எனக்கு மதுரமான வாக்கை கொடு, எதற்கு என்றால் உன்னை புகழும்போது உன்னுடைய கேள்வன் அவனுடைய காதல் அமிர்தமாக சென்று சேர வேண்டும் அப்படின்னு நம்ம அழகாக சாதிக்கிறார். இதை வந்து சுவாமி தேசிகனும் வாத்சல்ய நிர்பரதையா ஜனனி குமாரம் ஸ்தன்யேன வர்தயதி, இந்த கோதா சதுஷ்லோக்கினுடைய ஒரு 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 பிரபாவமாக கூட நம்ம எடுத்துக்கலாம். 27 பத்தியத்தில் ஜனனி குமாரம் ஸ்தன்யேன வர்தயத்தின் போட்டு இங்கே ஸ்தன்யேன சம்வர்தித்தாகன்ற பதமும் இருக்கின்றது. அப்படிப்பட்ட கோதாதேவியே நமஸ்காரம் உனக்கு. எவ்வாறு நீ அனைவருக்கும் ஏற்றவாறு ஒரு சுலபமான ஸ்ரீயாக இருக்கின்றாய். இதையும் நம்ம முதல் பத்தியத்துக்கும் இதை ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக எடுத்துக்கலாம். சாட்சாத் க்ஷமாம் கருணையா கமலாமிவான்யாம் அப்படின்னு அங்கே சுவாமி தேசிகன் முதல் பத்தியத்தில் கருணையா அந்யாம் கமலாமிவ கோதாம் அப்படின்னு சாதிக்கிறார். அதே மாதிரி இவரும் இங்கு எப்படி நீ மற்றொரு அனைவருக்கும் சுலபமாக இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்ரீயாக இருக்கின்றாயின்னு இங்கே அனந்தாழ்வான் கோதா பிராட்டியை துதிக்கிறார். இரண்டாவது பத்தியம் மூலமாக அடுத்த ரெக்கார்டிங்கில் கல்பாதோ ஹரிணா ஸ்வயம் என்று தொடங்கக்கூடிய மூன்றாவது பத்தியத்தினுடைய அர்த்தத்தை லகுவாக அனுபவிப்போம். இதே போன்று 13 அல்லது 15 நிமிடங்களுக்குள். நமஸ்காரங்கள், தன்யவாதங்கள். ஸ்ரீமத்யே கோதாயை நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நம, ஸ்ரீமதே அனந்தாரிய மகாதேசிகாய நம, ஸ்ரீமதே ஸ்ரீநிகமாந்த மகாதேசிகாய நமஹா.